ஏதாவது ஒரு நாள் நம்ம லைஃப்ல யாரையாவது எதர்ச்சியா பார்த்தா இவன் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கான அப்படின்னு அவன் கிட்ட போய் பேசுவோம் ஆனா கிட்ட போய் தான் தெரியும் அவன் நமக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு ஆனா ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா மேட்ச் ஆகும் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான் ஆனா இங்க ஒருத்தன் வேற ஒருத்தனோட பொண்டாட்டியான் தான் பொண்டாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் இந்த கதையை கேட்கும்போது என்னடா ரொம்ப கேவலமான கதையா இருக்குன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் அதுலேயும் பெண்களை இந்த சமூகம் எந்த அளவுக்கு ஒரு அடிமைத்தனமா நடத்துது அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பொண்ணோட முகத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலாம் ஆனா கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணோட அம்மா பொண்ணுக்கு ஒரு முக்கோட ஒண்ணு போட்டு இதுக்கப்புறம் தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் போற இடத்துல குடிஞ்சத்துல நிமராம நடக்கணும் அப்படின்னு பொண்ணுக்கு புதுசா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அம்மா என்னென்னலாம் விஷயம் சொல்லுவாங்களோ அது எல்லாமே சொல்லி தான் பொண்ணை வழி அனுப்பி வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு முக்காட போட்டதால கீழே நடக்கும் போது ரோடு கூட தெரியல அந்த பொண்ணு தட்டு தடுமாறி மாப்பிளையோட ஷூவை மட்டுமே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு இப்ப இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்ச பார்த்து பிறந்த வீட்ல இருந்து புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போகணும் அதனால மாப்பிளையும் பொண்ணு ரெண்டு பேரும் மட்டும் தனியா கிளம்பி போறாங்க அதுக்கு முன்னாடியே பொண்ணு போட்டிருந்த எல்லா நகையும் மாப்பிள்ள பத்திரமா வாங்கி வைக்கிறாரு ஏன்னா போற வழியில ஏகப்பட்ட திருட்டு பசங்க இருப்பாங்க சோ அதனால எல்லாத்தையும் சேஃப்டி பண்றாரு மாப்பிள்ள வீடு ரொம்ப தூரம் போல அதனால வண்டியை புடிச்சு பஸ்ல ஏறி இவங்க பஸ்ல போகும்போதே வட இந்தியாவில இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள்ல அடிப்படை வசதி கூட இல்லாம தான் இருக்குன்னு நமக்கு தெரிய வருது ஒரு வழியா ட்ரெயின்ல புடிச்சு ட்ரெயின்ல ஏறிட்டாங்க ட்ரெயின்ல ஏறி பார்த்தாதான் தெரியுது அன்னைக்கு எவி முகூர்த்தம் போல நம்ம ஹீரோ மாதிரியே ஏகப்பட்ட ஜோடிகள் கல்யாணம் பண்ணிட்டு தான் புதுசா வந்திருக்காங்க அதுலயும் அந்த ட்ரெயின்ல இருந்த புதுசா கல்யாணம் வேற பொண்ணுங்க கூட ஹீரோ பொண்டாட்டி போட்டுருக்க அதே டிரெஸ் தான் போட்டிருக்காங்க அதனால தான் பொண்டாட்டிய பக்கத்திலே வச்சுக்கிட்டா மட்டும்தான் யார பொண்டாட்டி யாருன்னே தெரிய வரும் அதுலயும் வட இந்தியாவில ட்ரெயின்ல டிராவல் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அலங்கி குலுங்கி எப்படியோ போயிட்டு இருக்காங்க ஒரு வழியா அந்த கூட்டத்துல ரெண்டு பேருக்குமே சீட் கிடைச்சிருது அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆண்டி ஏன்பா இத்தனை பேருக்கு கல்யாணம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் என்னப்பா சீர்வரிசை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆளா சீர்வரிசையை சொல்ல யாருக்கு அதிகமான சீர்வரிசை கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி ஒருத்தனுக்கு மோட்டர் பைக்கா இன்னொருத்தனுக்கு மோட்டர் பைக்கும் செல்போனும் வேற கொடுத்துருக்காங்களா அந்த செல்போனு கூட பழைய போனா கொடுத்துருக்காங்களா கொஞ்சமாச்சு லேட்டஸ்ட் மாடல் கொடுக்கறதுல அப்படின்னு அந்த மாப்பிளையும் பண்றாரு கொஞ்சம் மோசமானவனா இருப்பான் போல அவன் பொண்டாட்டி தான் பாவம் நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கொடுக்கல ஏதோ அவங்க கையில இருக்கிற நகை மட்டும் தான் போட்டு அனுப்பியிருக்காங்க இப்படியே ட்ரெயினும் ஒவ்வொரு டெஸ்டா நிக்க கூட்டம் ஏறுது இறங்குது சீட்டு காலி ஆகுதா அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்பன்னு பார்த்து ஒரு டேஷன் வரும்போது இருமா நான் பிரேக் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு பொண்டாட்டியை விட்டுட்டு போயிடறாரு அப்பனு பார்த்து சீட்டு காலி ஆகுது அதனால எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காறாங்க நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி ஜன்னல் உரமா உட்காந்துக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலே மோசமான அந்த மாப்பிள்ள உட்காந்துருக்கான் அதுக்கு பக்கத்துல மோசமான மாப்பிளையோட பொண்டாட்டி உட்காந்துட்டு இருக்கு அப்பனு பார்த்து நாலு பேர் ஏற காலியான சீட்டும் ஃபுல்லாயிருக்கு நம்ம ஹீரோவும் பிரேக்லாம் எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தா இடம் கிடையாது ஏதோ மூலையில அட்ஜஸ்ட் பண்ணி

சொந்தக்காரங்க எல்லாருமே மாப்பிளைய வெல்கம் பண்ண மேல தளத்தோட ரெடியா இருக்காங்க அப்பன்னு பார்த்து பஸ்ஸும் வந்து நிக்க ஏ பொண்ணு மாப்பிள வந்தாச்சு அடிக்கிட்ட மேலத்த அப்படின்னு ஒரே கொண்டாட்டம் தான் நம்ம மாப்பிளைக்கும் புதுசா கல்யாணம் ஆனதால பயங்கரமா என்ஜாய் பண்றாரு ஊர் முழுக்க பாத்தியா இவதான் என் பொண்டாட்டி அப்படின்னு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறாரு ஆனா பொண்ணு முக்காடு போட்டுருக்கறதால ஒருத்தங்க கூட இந்த பொண்ணோட முஞ்ச பார்க்கல பொண்ணு மாப்பிளையும் வீட்டுக்கு வந்த உடனே மாமியாரும் ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கும்போது பொட்டு வைக்கிறது வழக்கம் அதனால இப்ப பொண்ணுக்கு பொட்டு வைக்கணும் அந்த முக்காடை தூக்க சொல்றாங்க அந்த பொண்ணு ஒரு தயகத்தோட அந்த முக்காடை தூக்குது தூக்கி பார்த்தாதான் தெரியுது எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஏன்னா அவன் கல்யாணம் கல்யாணம் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு கிடையாது ஆளையே மாறி போச்சு மாப்பிள்ளி அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு ஏன்னா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு அவங்களுக்கே ஒண்ணுமே புரியல அப்பதான் அந்த பொண்ணே சொல்லுது தப்பு அவர் மேல இல்ல ட்ரெயின்ல ஏகப்பட்ட கூட்டமா இருந்ததால புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அதனால யாரு பொண்டாட்டி யாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமா இருக்கு எங்களுக்கும் முக்காடு போட்டு விட்டுறாங்களா அதனால என் புருஷன் யாரு அப்படின்றது எனக்கே கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஷூ வச்சும் போட்டிருக்க புது ட்ரெஸ் வச்சும் நானே பார்த்தேன் ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க அதனால எவன் பொண்டாட்டி எவன் புருஷன் அப்படின்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணே சொல்லுது அப்ப ஹீரோவோட அப்பாவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லாமா ஓன் புருஷனோட ஊர் என்ன சொல்லும் நாங்க போய் உன்னை விட்டுறா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு அவனோட புருஷன் ஒரு தெரியல சரி போன் நம்பராச்சு சொல்லுன்னு கேட்டாலும் அதுவும் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல என்னமா எது கேட்டாலும் தெரியலன்னு சொல்றா சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த வீட்லயே எனக்கு ஒரு மூத்த மருமக இருக்கா அவ ரூம்ல நீ தங்கிக்கோ உன் புருஷன் ஊரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு ஹீரோவோட அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கண்டிப்பா என் பொண்டாட்டி ட்ரெயின்ல தான் இருப்பா நான் போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு கிளம்பி போறாரு ஆனா அங்க அவங்க வந்த ரயில் கிட்டத்தட்ட நாலு ஸ்டேஷன் தள்ளி ஒரு இடத்துல வந்து நிக்கிது அவங்க புருஷனை தேடிட்டு இருக்காங்க ஆனா எங்கேயுமே கிடைக்கல இன்னொரு பக்கம் அந்த மோசமான மாப்பிள்ளையும் அவன் பொண்டாட்டி தேடிட்டு இருக்கான் ஆனா அவங்களும் எங்கேயுமே கிடைக்கல அப்ப அங்க ஒரு பொண்ணு கல்யாண அங்கே நிக்குது சரி இவன் பொண்டாட்டி நினைச்சு இவன் கிட்ட போய் தான் தெரியுது அது ஹீரோட பொண்டாட்டி அப்படின்னு அவனும் நினைச்சேன் உங்களை பார்த்தா தொலைச்ச மாதிரி இருக்கு நானா உதவி பண்ணிட்டு கேட்டா அவன் மொழியோ திருட்டு மொழியா இருக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு பயந்து ஓடிடுது அந்த மோசமானவனா அவன் பொண்டாட்டி காணா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம விரைவரதான் மோட்டர் பைக்கு வீட்டுக்கு வந்துருச்சு அது போதும் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அப்படின்னு என் பொண்டாட்டி காணமே தடணுமே அப்படின்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம சரக்க போட்டு வீட்டுக்கு தான் கிளம்புறான் இந்த பக்கம் ஹீரோவோட ஒய்ஃபும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஆள் நடமாட்டமே இல்லாததால ஒரு பயத்துல பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஹீரோவும் அவன் பொண்டாட்டியை தேடிக்கிட்டு அவங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்க்கறான் ஆனா அங்க யாருமே அழக்கணும் அவனும் எவ்வளவு கத்துறான் கதறான் ஆனா யாருமே அங்க இல்லாததால இதுக்கப்புறம் தென்னா வேலைக்காவது எதுவும் வந்தாலும் மறுநாள் பாத்துக்கலாம் அப்படின்னு அவனும் கிளம்பி போயிடுறான் அப்பதான் ஹீரோட வீட்டுல தங்கி இருக்கிற வேற ஒருத்தனோட பொண்டாட்டி நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வரா அவகிட்ட ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு போல அந்த மொபைல் போன்ல இருந்து ஒரு சிம் கார்டு கழிட்டி அது தீயில எரிக்கிறார் அப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அது என்னன்னு நமக்கு போக போக தான் தெரியுமே இப்ப மறுநாள் காலையில ஹீரோவோட ஒய்ஃபும் ஒரு பயத்தோட பாத்ரூமை விட்டு வெளியே வராங்க அப்ப அவங்க ஒரு காலில தான் ஒருத்தர் இவ்வளவு துரத்தும் போது பயத்துல ஒரு சின்ன பையன் மேல இடிச்சிடறான் ஏன் நிலுப்பா ஏன்ப்பா எந்த பண்ண ஆமா யாரு மா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் தான் நடந்த விஷயம் எல்லாமே அந்த சின்ன பையனுக்கு தெரியுது அப்ப உடனே ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கூட்டு போய் எதாவது உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லாம அவன் ஊரை சொல்ல நான் போய் விட்டுறேன்னு கேட்டா ஏதோ கங்கா போறோம் அதுவும் அவங்க இருக்கிற மாநிலத்துல ஏகப்பட்ட கங்கா இருக்கு எந்த ஊரும் நான் எப்படிமா கண்டுபிடிக்கிறது சரி உன் புருஷன்

இருக்காரு அப்ப ஹீரோட அம்மா அவங்க வீட்டுல இருக்கிற பீரோல நகை எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த புதுசா வந்த பொண்ணு புஷ்பாவும் இவ பேரு புஷ்பா இவளும் ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்கறா அம்மாக்கு பயங்கர ஷாக்கு ஒண்ணு இல்லமா என் நகையும் உங்க பீரோலே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறா அப்ப அம்மா காரி வெளியே போன உடனே ஏதோ திருட்டுத்தனமா பீரோல இருந்து எடுக்கிறா என்ன எடுக்கிறாங்க சரியா தெரியல அப்ப ஹீரோவும் புஷ்பாவை கூப்பிட்டு இருந்தா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் நீ கொஞ்சம் துணைக்க வரையான்னு கேட்டா ஐயோ போலீஸ் எனக்கு பயம் நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்புறாரு இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு இருக்காரு ஒருத்தன் போதைய போட்டு தகராறு பண்ணிட்டான் போல அவனும் ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க அம்மா கிட்ட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பணம் வாங்குறாரு ஒரு சின்ன போட்டி கேஸ்க்கே இவன் பணத்தை எந்த அளவுக்கு கறக்குறானா பாருங்க இவன் எந்த அளவுக்கு மோசமான போலீஸா இருப்பான் அப்படின்னு அந்த டைம்னு பார்த்து ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வராரு சார் எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவங்க சார் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லும்போது போது அப்படியா அவன் வந்து உட்காருவா என்ன பிரச்சனை உனக்கு என்ன கேஸ் அப்படின்னு விசாரிக்கிறாரு சார் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் கல்யாணம் நடந்தது மாமேரி வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு ட்ரெயினில் நாங்க வந்துட்டு இருந்தோம் அப்ப தெரியாதனமா என் பொண்டாட்டிக்கு பதிலாக வேற ஒருத்தன் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றான் போலீஸுக்கே இது கேட்கும்போது போது தான் இருக்கு சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கிய அப்படின்னு ஹீரோ ஹீரோவை எடுத்து கொடுக்குறாரு பா என்ன என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்கா இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாரு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த போட்டோல பொண்ணோட மூஞ்சே தெரியல முக்கோட போட்டு மூடி இருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிடலாம் வேற எதனா ஒரு அடையாளம் சொல்லுன்னு கேட்டா மூக்கு கீழே சின்னதா ஒரு மச்சம் இருக்குமா ஓ அப்படியா யோ ஏட்டியா அவன் சொல்ற விஷயத்துல நோட் பண்ணிக்கா அப்படின்னா தான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவர் நோட் பண்றாரு சரி உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கணும்னா பதினஞ்சாயிரம் செலவாகும் காசு இருந்தாதான் தம்பி மேட்ரு அப்படின்னு கேட்டா சார் என்கிட்ட இப்ப ஐயாயிரம் தான் இருக்கு ஐயாயிரம் தான் இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போது இருக்கிற காசு கூட அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் எஃப்ஆர் எல்லாம் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நாளைக்கு வா நீ நாளைக்கு வரும்போது அந்த மாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்ன பாத்தியா அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேருனா புஷ்பாவா அந்த பொண்ண கூட்டிட்டு வா அப்பா அதான் எல்லாம் விசாரிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கிட்ட இருக்கிற காசையும் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வர சொல்றாரு அப்போ ஹீரோ எல்லாம் கிளம்பலாம் பார்த்து ஏன்டைய இன்ஸ்பெக்டர் பார்த்து என்ன சார் இவங்க பசங்களை இப்படி விட்டுட்டீங்க அவனுங்க வேற ஒருத்தன் பொண்டாட்டியையும் கூட்டிட்டு வந்துருக்கானங்க கடத்தல கேஸை போட்டு உடனே உள்ள தெலுங்க தெளுங்க அப்படினாதான் நல்லா சம்பாதிக்க முடியும்னு சொன்னா யோ அவங்க டிரெஸ்ஸ பார்த்துல ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலியா மாத்தி வந்தா அப்போ புஷ்பா அவகிட்ட தான் விஷயம் இருக்கும் நாளைக்கு அவ இங்க வந்த பார்த்து நான் கறக்குற மாதிரி அமௌண்ட் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பயங்கரமா பிளான் பண்றாரு ஹீரோவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் புதுச்சீட்டியை காணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் அப்பதான் தெரிய வருது புதுசா வந்த புஷ்பாவும் ஆளக்கான அப்படின்னு எங்கன்னு பார்த்தா கோவிலுக்கு போனவா ரொம்ப நேரமா ஆள காணமா அதனால ஹீரோவும் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு ஒரே நாளையே நான் ரெண்டு பொண்ணுங்களை தொலைச்சிட்டா அப்படின்னு ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு கேவலமா பாப்பானு அப்படின்னு அவரே டென்ஷன்ல இருக்காரு அப்பன பார்த்து காணாம போன புஷ்பாவும் திரும்பி வந்துடுறாங்க எங்கம்மா போனா அப்படின்னு விசாரிச்சா நான் கோவிலுக்கு போனேன்னு சொல்றாங்க கோவிலுக்கு போனியா நான் ரொம்ப நேரமா அங்கதாம இருந்தா அவன் ஆளவே

பார்த்து நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஒன்னு பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணுக்கு மூஞ்சி மாறுது இந்த பக்கம் ஹீரோவோட ஒய்ஃப் அந்த சின்ன பையன் ஒரு பாட்டி நடத்துற டீ கடைக்கு கூட்டிட்டு போறான் அந்த பாட்டியை நடந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே ஏமா என்னம்மா பொண்ணு நீ ஒரு புருஷனோட ஊரும் தெரியல பேரும் தெரியல உங்க வீட்டுல உன எவ்விதமா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவோட ஒய்ஃபு குமாரியும் எங்க வீட்டுல எங்களை நல்லா தான் வளர்த்திருக்காங்க எப்படி சமைக்கணும் போற இடத்துல எப்படி மரியாதையா இருக்கணும் மத்தவங்க கிட்ட எப்படி அன்பா பேசணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிதான் கொடுத்து வளர்த்திருக்காங்க சரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்களே ஒரு இடத்துல தனியா விட்டா எப்படி வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கொடுத்தாங்களா அதான் கிடையாது அந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பெண்களை அடிமையா தான் பாக்குறானுங்க எப்படி சமைக்கணும் எப்படி வேலை செய்யணும் தான் சொல்லுவானுங்க தவிர எப்படி வாழணும்னு சொல்ல மாட்டானுங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இதுல உங்க வீடு கூட நான் யோகியமா அப்படின்னு அந்த பாட்டியும் புலம்பிட்டு இருக்கு அந்த பக்கம் அந்த மோசமான மாப்பிளையும் அவங்க ஊர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என் பொண்டாட்டி காணோம் அப்படின்னு இருக்கணும் முதல் பொண்டாட்டி அவன் எரிச்சி கொண்டுட்டாதாக ஊர் முழுக்க ஒரு பேச்சு அப்ப அது ரெண்டாவது கல்யாணம் போல அதோட இவன் மேல ஏகப்பட்ட அடிதடி கேசும் கூட ஊருக்குள்ள ரவுடி மாதிரி சுத்திட்டு இருப்பான் போல இப்ப என் பொண்டாட்டி காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்ப காணாம போன பொண்டாட்டி பேர் என்னன்னு கேட்டா ஜெயான்னு சொல்றான் போலீஸும் தேவையான

நினைக்கிறேன் யாருக்கும் ரகசியமா கால் பேசிட்டு மறுபடியும் உள்ள போய் படுத்துக்கிறார் அப்ப மறுநாள் காலையில அந்த குமாரி அந்த டீ கடை பாட்டியை வந்து பாக்குது இந்த மாதிரி என் புருஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல ஒரு முடிச்சு போட்டு கொடுத்தாங்க இந்த முடிச்சுல மஞ்சள் குமும் எல்லாம் இருக்கும் சோ இதை பத்திரமா வச்சுக்கிறீங்களா ஏன்னா இதை பத்திரமா பாத்துக்கிட்டாதான் என் புருஷன் ஆயுள் காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு கதை கொடுக்குறா அந்த பாட்டிக்கு பயம் இருக்கும் ஏண்டி உங்ககிட்ட இருக்கிற நகை எல்லாமே அவன் எடுத்துட்டு போயிட்டான் நகையும் தான் இருக்கு அதே மாரி உன தேடி அவன் வருவானா அவளதான் அவனை ஏமாத்திட்டான் அவளதான் அவன் வரமாட்டான் இதே மாதிரி நான் ஏகப்பட்ட பேரை பாத்துருக்கேன் நீ கடைசி வரைக்கும் இதே ஸ்டேஷன்ல தான் சுத்திட்டு இருக்க போற அப்படின்னு அந்த பாட்டி பத்தியும் பேசும்போது அந்த பொண்ணுக்கும் லைட்டா கோவம் வருது சரி என் மேல கோவப்பட்டது போதும் வா வந்து கடையில வந்து சமோசா போடு அப்படின்னு அந்த டீ கடை பாட்டியும் அவங்க கடையில இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாங்க இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல புஷ்பாவும் அந்த வீட்டுல இருக்கிற மூத்த அண்ணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க உங்க வீட்டுக்காரர் சிட்டில வாட்ச்மேன் வேலை தானே பாக்குறாரு நீங்க ஏன் அவர் கூட இருக்காம இங்க இருக்கிறீன்னு கேட்டா தெரியல அங்க போகணும்னு தோணல சரி இந்த வீட்டுல இருக்கிற ஆளுங்க கிட்ட கூட நீங்க ஏன் சரியா பேச மாட்டேங்கன்னு கேட்டா புருஷனும் அவங்க இல்ல அவரை தாண்டி வேற யார்கிட்ட நான் பேச முடியும் அப்படின்னு ரொம்பவே அம்மாஞ்சியா இருக்காரு அதோட அவர் வீட்டுக்காரர் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயில சொல்ல மாட்டாங்க கேட்டா வீட்டுக்காரர் சொன்னா பெரிய தப்பான் அதனால அந்தளவுக்கு ரொம்பவே பழமையான ஒரு குடும்பமாக தான் இவங்க இருக்காங்க அப்போ அண்ணியும் புஷ்பாவோட கையில் ஜெயா அப்படின்ற பேரை பச்சை குத்தி நோட் பண்ணுறாங்க அண்ணி அதை பற்றி கேட்டால் கூட அதை பற்றி பேசாமல் வேற ஒரு டாப்பிக்கே அப்படியே மாற்றிடுறாங்க இப்போ அப்படியே மறுநாள் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை புஷ்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பாரு அதேமாரி ஹீரோவும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்போ தான் விசாரிக்கிறாரு இங்கே பாருமா உன் பேர் உன் ஊர் கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் விட முடியும் நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் புஷ்பா அப்படின்றாங்க உன் சொந்த ஊர் என்னன்னு கேட்டால் கூட அவங்க சொல்கிற ஊர் இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டது கிடையாது சரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ளை பேர் என்னன்னு கேட்டா கூட அதையும் மாத்தி தான் சொல்றாங்க சரி உங்க வீட்டு போன் நம்பர் சொன்னா கூட அவங்க தப்பு தப்பான நம்பர் கொடுத்து புஷ்பா கொடுத்த நம்பர் கால் பண்ணா கூட யாருனே தெரியாத உரத்தை தான் கால் எடுக்கிறான் எல்லாத்தையும் மாத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் காணாம போன ஜெயாவோட கையில பச்சை குத்திருக்கும் அப்படின்னு அந்த பேக்ஸ்ல எழுதிருப்பாங்க அப்ப புஷ்பாவோட கைய பார்த்தா அதுல சிரேயான் அப்படின்னு எழுதிருக்கு ஏற்கனவே ஜெயான் அப்படின்னு இருக்கும் அதை சின்னதா மாத்தி சிரேயா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மாத்திருக்க போல என்னமா உன் பேர் புஷ்பான்னா இப்ப சிரேயா அப்படின்னு எழுதிருக்குன்னு இன்ஸ்பெக்டர் கேட்டா கூட சார் சின்ன வயசுலயே எங்க தாத்தா எனக்கு சிரேயன் தான் பேர் வச்சாரு அதனால அதையே நாங்க பச்சை குத்திட்டோம் அப்படின்னு மாத்தி சொல்றாங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் போட்டோ கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சு உன்னை பத்தி விசாரிக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அந்த பொண்ணு மூஞ்ச காட்டாம முக்காடை போட்டுருக்கு இங்க பாருமா முக்காட போட்டோ எப்படிமா போட்டோ எடுக்க முடியும் சார் இது வரைக்கும் நான் முக்காடை எடுத்து போட்டோ எடுத்ததே இல்ல அதே மாரி எடுத்தா எங்களை மாரி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் சோ அதனால நான் முக்காடை போட்டுதான் இருப்பேன் அப்படின்னு புஷ்பாவும் பிடிவாதமா இருக்காங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் கைரேகையாச்சும் வச்சுட்டு போ அப்படின்றாரு இன்ஸ்பெக்டர் அதோட போற அந்த சமயத்துல ஜெயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அவங்களும் திரும்பி பார்க்கறாங்க பாடுறாங்க திரும்பி பாக்குறேன் கேட்டா சார் நான் திரும்பி பார்க்கல என் வழியில் நான் உங்க டேபிளே வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுக்க தான் சார் நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னு மாத்தி பேசுறாங்க அப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஒரே குழப்பம் இந்த புல ஜெயா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி பார்த்துச்சா இல்ல இந்த வளையல எடுத்து திரும்பிச்சா அப்படின்னு சொல்லி அவருக்கே குழப்பமா தான் இருக்கு போக போக தான் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சாகணும் இந்த பக்கம் குமாரி அந்த டீ கடை பாட்டி அவங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்க அந்த பாட்டி தனியா தான் இருக்காங்க அப்ப குமாரியும் ஏன் பாட்டி நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் ஒரு காலத்துல என் புருஷன் குழந்தைங்க எல்லாமே ஒன்னா தான் இருந்தோம் ஆனா சின்ன பிரச்சனை எல்லாமே பிரிஞ்சுட்டாங்க இப்போ கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல தனியா இருக்கும்போது போது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக பழகிடும் அப்படின்னு பாட்டின்னு சொல்றாங்க சரி நீ வந்ததுல இதே டிரெஸ்ல இருக்க என்கிட்ட இருக்க பழைய புடவை நான் உங்ககிட்ட தரேன் அதை மாத்திக்கணும்னு கேட்டா கூட இல்ல இல்ல இதே டிரெஸ்ல இருந்தா தான் என் புருஷனுக்கு என்ன கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால நான் இதே தான் போட்டிருப்பான் அப்படின்னு குமாரியும் சொல்றாங்க அந்த டீ அந்த பாட்டிக்கு தேவையான உதவி எல்லாம் அந்த டீ வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஸ்வீட்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்து குமாரியும் அந்த பாட்டி கூடிய நல்லா அட்டாச் ஆயிடுறாங்க குமாரியோட புருஷனும் ஒரு பூக்கள் பத்தின பேரா தான் இருக்கும் அதனால அந்த சின்ன பையனும் பாட்டியும் அவங்களுக்கு தெரிஞ்ச சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஊர் பேரும் சொல்லி பாக்குறாங்க ஆனா குமாரியும் அதெல்லாம் இல்ல அது வேற ஒரு பேரு அப்படின்னு அவங்களுக்கு சரியாவே ஞாபகம் வரல இந்த பக்கம் புஷ்பாவும் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப இன்ஸ்பெக்டரும் ஏட்டியாவும் ஆகும் புஷ்பா பின்னாடி கேமரா வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாச்சு வேணா திட்டு தனம் பண்றோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக புஷ்பாவும் மார்க்கெட்டுக்கு போறாங்க அப்ப ஏதோ ஒரு நகை கடையில நகைலாம் அடமான வச்சு பணத்துல வாங்குறாங்க அப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் போய் தனியா யாரு கூட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ஊர்ல அந்த இடத்துல தான் நல்லா டவர் கிடைக்கும் அதே எல்லாமே இன்ஸ்பெக்டர் நல்லா நோட் பண்றாரு அப்பன்னு பார்த்து மார்க்கெட்டுக்கு ஹீரோ வந்துறாரு ஹீரோ பார்த்த உடனே புஷ்பா பயந்து போய் ஒதுங்குறாங்க இந்த விஷயத்த எல்லாமே இன்ஸ்பெக்டர் நோட் பண்றாரு ஹீரோ எதுக்காக மார்க்கெட் வந்திருக்காருன்னா காணாம போனா தான் பொண்டாட்டி யாருன்னா பாத்தீங்களா அப்படின்னு கடைக்கடையா விசாரிச்சுட்டு இருக்காரு அப்போ ஒரு கடைக்காரர் கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு இந்த பொண்ண பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு அந்த போட்டோவை பார்த்தா அந்த பொண்ணோட முகம் சுத்தமா தெரியல ஏன்டா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஒரு மனுஷனோட உரிமையே அவனோட முகம் தான் மறிச்சு போட்டோ எடுத்தா எப்படிரா நீங்க பெண்களுக்கு மரியாதை குடிப்பீங்க அப்படின்னு ரொம்பவே நல்ல அர்த்தமா பேசுறாரு அப்ப அவரோட பொண்டாட்டி இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி நீட்டோம் அப்ப ஹீரோ அந்த பொண்ணை பார்த்தாதான் அந்த பொண்ணு கண்ணை தவிர எல்லாத்தையும் மூடி இருக்கு அப்ப ஹீரோ ஒரு பார்வை பாப்பாரு பாருங்க ஏன்டா நீ ஏன் யோகியம் இல்ல நீ என்ன சொல்றியா அப்படின்னு அவர் அவர் பொண்டாட்டை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு அதே சமயம் எந்த பக்கம் புஷ்பா ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஏதோ ப்ரோஸ் பண்றாங்க அவங்க போன பார்த்து இன்ஸ்பெக்டர் அந்த கம்ப்யூட்டர் செக் பண்ணி பாக்குறாரு என்னதான் கம்ப்யூட்டர்ல பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா கூட ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் பண்ணி வச்சிருக்காங்க அதோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இன்னும் ரெண்டு மூணு கடைகள் எல்லாமே புஷ்பா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பின்னாடி நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபாலோ பண்றாரு எப்படியாச்சும் இந்த பொண்ணோட முகத்தை போட்டோ எடுக்க மாட்டோமா அப்படின்னு அவரும் போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா ஒரு போட்டோ கூட நல்லா வரல எவனா ஒருத்தன் குறுக்க வந்து கெடுத்துறான் அதுலயும் இந்த பொண்ணு முக்காட போட்டுட்டே சுத்துறதால அவருக்கும் ஒண்ணும் பிடிபட மாட்டேங்குது புஷ்பாவும் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு வயல வெளியில சுத்திட்டு இருக்காங்க அப்ப ஹீரோட

பரவாயில்ல விவசாயம் பத்தி உனக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கே நம்ம நாட்டிலே விவசாயம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே ஆனா அதையே நம்ம அழிச்சிட்டே இருக்கும் எப்படியாச்சும் விவசாயத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு புஷ்பாவும் அன்னி விவசாயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் இருக்கும் அவர் எடுத்த போட்டோ அந்த எந்த போட்டோலையும் புஷ்பாவோட முகம் சுத்தமா தெரியல அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு நகைக்கடையில ஒரு நகையை அடமான வச்சிருக்கும் அந்த போட்டோ எடுத்து அது மூலியமா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பார்த்து வீட்டுல அன்னியோட பையனும் புஷ்பாவோட போன் எடுத்து நோண்டிட்டு இருப்பான் இந்த ஃபோன் உனக்கு எப்படிடா கிடைச்சது அப்படின்னு கேட்டா எங்க அம்மா எதாவது ஒன்னும் ஒளிச்சு வைக்கணும்னா கட்லிக்கிறத தான் ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் அதை ஒழிக்க பாக்குறீங்களா அப்படின்னு அந்த போன் இருக்கிற விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்ல பாக்குறான் டே டே யார்கிட்டையும் சொல்லாத டே அந்த போன்ல சூப்பரா ஒரு கேம் இருக்கு அத நான் வச்சு கொடுக்குறேன் அத நீ விளையாட நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க அந்த பையன் போன பார்த்து அந்த பெட்டை தூக்கி பாக்குறாங்க அப்பதான் அண்ணியோட புருஷனை அண்ணி வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது பரவாயில்லையே நீங்க அழகா வரைகிறீங்களே ஏன் இப்பெல்லாம் நீங்க வரையறதுல கேட்டா அதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு வீட்டை பாக்குறதுக்கே டைம் சரியா போகுது அப்படின்னு அண்ணியும் ரொம்ப சலிப்பா தான் பேசுறாங்க இந்த பக்கம் ஹீரோவும் பொண்டாட்டி காணாம போய் நாலு நாள் ஆகுது இன்னுமே கிடைக்கல பார சரக்கு எல்லாம் போட்டுட்டு சோகமாவே இருக்காரு அப்பன் பார்த்து புஷ்பாவும் யாருக்கும் தெரியாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு கிளம்ப பார்க்கறாங்க இவங்க கிளம்புற நேரத்துல அப்பன் பார்த்து ஹீரோவும் போதைய போட்டு வந்து தடுமாறி கீழே விழுந்து கிடப்பாரு புஷ்பா தான் அவரை புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க அப்படி படுகைக்கும்போது குமாரி குமாரி அப்படின்னு பொண்டாட்டி பேரைய அவர் கத்திட்டிருப்பாரு என்ன அந்த பையன் இனிமே அவன் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கானே அப்படின்னு புஷ்பாவுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு சோ இவனுக்காகவே நம்ம அவன் பொண்டாட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி போற பிளான கைவிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்பன்னு பார்த்து மறுநாள் அன்னிக்கிட்டு எனக்கு நீங்க உதவி பண்ணணும் எனக்காக நீங்க ஒருத்தர வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு புஷ்பாவும் யாருக்கும் தெரியாம இதை பண்ணுங்க அப்படின்னு அண்ணி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க இந்த பக்கம் அந்த டீ கடை பாட்டியும் இங்க பாருமா இங்க வந்து நீ அஞ்சு நாளா வேலை செஞ்சுட்டு இருக்க அதனால நான் உனக்கு சம்மளம் தர அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் கையில வாங்கின உடனே குமாரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏதோ புதுசா ஏதோ ஒரு சாதிச்ச மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க அப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது அதாவது ஆரம்பத்துல அந்த மோசமான மாப்பிளோட பொண்டாட்டி காணா அப்படின்னு சொல்லி அவங்க கன்வீன் கொடுத்திருப்பான் அதை விசாரிக்கும் போது சரி அந்த பொண்ணோட போட்டோ இருந்தா அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நம்பால் கேட்டிருப்பாரு அந்த போட்டோ வந்த உடனே பர இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த புஷ்பாவும் ஜெயம் ஒரு ரெண்டு பேருமே ஒன்னுதான் உடனே ஹீரோவோட வீட்ல போய் புஷ்பாவை அரெஸ்ட் பண்றாங்க அப்பதான் ஹீரோ வந்து கேட்கறாரு ஏன் சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது ஏ ஒரு மிகப்பெரிய ஒரு திருடி இவங்க எல்லாமே ஏமாத்த பாக்குறா அவ பேரு அவன் ஊர் அவ சொன்ன டீட்டெயில் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லி இவ ஏதோ ஒரு காரணத்தால தான் அவங்க வீட்டுல தங்கியிருக்கா அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு ஹீரோவும் அத நம்புறாரு ஏன்னா இவ சொன்ன விஷயம் எல்லாமே பொய்யா இருக்கும்போது போது எல்லாராலையும் நம்ப தானே முடியும் ஹீரோவானி எதுவும் பண்ண முடியல புஷ்பாவும் நான் திருடி கிடையாது நம்புங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சரா கதரா ஆனா யாருமே கேக்குற மாதிரி இல்ல இன்ஸ்பெக்டரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாரு டேஷனுக்கு போன உடனே அந்த மோசமான மாப்பிளைக்கு கால் பண்றாரு பண்றாரு இந்த மாதிரி உன் பொண்டாடி நாங்க புடிச்சு வச்சிருக்கம்பா வந்து கூட்டிட்டு போப்பா அப்படின்னு கால் பண்ணி சொல்லிடுறாரு ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு மாதிரி பைத்து முடிச்ச மாதிரி இருக்காரு அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு வெளியூருக்கு போயிட்டு வந்திருப்பாரு போல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது தான் இந்த மாதிரி புஷ்பாவை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அவ ஒரு த்ரீ டி ஹீரோ சொல்றாரு போடா இவனே அவ த்ரீ எல்லாம் கிடையாது அவர் ரொம்ப நல்லவ உன் பொண்டாடியை காணும் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் தனதை விட அவ தாண்டா நல்லா தேடி இருக்கா அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒண்ணு கொடுக்குறாரு அந்த போஸ்டர்ல இந்த பொண்ணை காணவில்லை இந்த பொண்ண நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு டீட்டெயிலா இருக்கு அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா இந்த புஷ்பா தான் அவங்க அண்ணி அந்த பொண்ணை வரைஞ்சி எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் அந்த ஃப்ரெண்ட ஓட்ட சொல்லிருப்பாங்க அப்படி பட்டவளாடா நீங்க போய் திருடி நம்புறீங்க அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லும் போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த பொண்ணுக்காக நம்ம கடைசி வரைக்கும் நின்னு இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் டீ கடையில் ரெகுலரா டீ குடிக்க வரவா அந்த போஸ்டரை நோட் பண்றான் இந்த பொண்ணு நீதானமா அப்படின்னு சொல்லி போஸ்டரை போது தான் குமாரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி நோட் மாஸ்டரும் ஃபோன் அந்த இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிருக்கு ரீச் ஆகல சரி நம்பர் லைன் என்ன அந்த ஊரோட பெரிய தெரியும் இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த ஊருக்கு ட்ரெயின் இருக்கு நீ கிளம்பி போவோம் அப்படின்னு ஸ்டேஷன் மாஸ்டரும் வழி அனுப்புறாரு எல்லாருமே பெரிய ஒரு நேக்கத்தோட வழி அனுப்பி வைக்கிறாங்க கடைசியில் குமாரியும் அவங்க புருஷனை பாக்குறதுக்கு அவங்க ஊருக்கு கிளம்பி போறாங்க இந்த பக்கம் ஹீரோவும் இன்ஸ்பெக்டரை பார்க்க வரா அப்ப அந்த

மாட்டாங்க வேற வரியே இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதோட அன்னைக்கு ட்ரெயின்ல நைட் டைம்ல எனக்கு கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதை பயன்படுத்தி தான் இவன் கூட தப்பிச்சு வந்தான் அப்படின்னு புஷ்பா அப்படின்ற ஜெயா உங்க லைஃப்ல நடந்த எல்லா பிரச்சனையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதோட நான் மார்க்கெட்டுக்கு போனது என் நகை அனுமான வச்சது எல்லாமே என் படிப்புக்காக நான் காலேஜ்ல ஃபீஸ் கட்ட தான் அதெல்லாம் பண்ணனே இப்ப இந்த ஜெயா சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையாயிடுச்சு அதனால ஜெயா ஒரு திருடி கிடையாது அதே சமயம் ஹீரோட பொண்டாட்டி யாருனா பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஜெயாவோட நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இப்ப போலீஸ் கிட்ட இருக்கு எடுத்து செக் பண்ணி பார்த்ததான் தெரியுது பன்னெண்டு மிஸ்ட் கால் இன்ஸ்பெக்டரும் திரும்பி கால் பண்ற சொல்றாரு ஆனா லைன் அந்த அளவுக்கு சரியா கிடைக்கல ஏதோ பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டேஷன் தான் சொன்னாங்க நீங்க என்ன பண்றீங்க உடனே பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு ஹீரோவும் கிளம்புறாரு ஆனாலுமே இந்த பொண்ணை விட்டு நான் வர மாட்டேமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு நிக்கிறாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா நீ போய் உன் பொண்டாட்டி கண்டுபிடிக்கிற வேலையை பாப்பா அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் வழி அனுப்புறாரு ஹீரோ கிளம்பினா அந்த சமயம் பார்த்து ஜெயாவோட உண்மையான புருஷன் வந்துறான் வந்த உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட கட்டுக்கட்டா பணம் கொடுத்து இந்த கேஸை முடிங்க சார் அது காணாம போனதாவே இருக்கட்டும் இதுக்கப்புறம் நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி திமுறாவே பேசுறான் இன்ஸ்பெக்டர் ஓகே கேஸ் முடிஞ்சிருச்சு ஏமா அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு ரிலீஸ் பண்ண உடனே எல்லா எல்லாரும் முன்னாடியுமே அந்த மோசமானவன் ஜெயா போட்டு அடிக்கிறான் உதட்டுல இருந்து ரத்தமே வந்துருது எல்லாருக்கும் ஒரு மாறி ஆயிருது நீ வீட்டுக்கு வாடி உனக்கு இருக்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியுமே மிரட்டான் ஜெயாவும் அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்துல இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் அப்படின்றாரு இந்த பொண்ணு நீ தாலி கட்டினா பொண்டாட்டி தான் இருந்தாலும் இந்த பொண்ணு மேஜர் சோ அவ விருப்பப்படி யார் கூட வாழணும் வாழக்கூடாதுன்னு அவதான் முடிவு பண்ணணும் அதோட நீ மிகப்பெரிய ஒரு ரவுடியாமே ஏற்கனவே மொத பொண்டாட்டிக்காரி ஏதோ கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேஸ் இருக்கு அந்த கேஸ் இல்லாம நான் திருப்பி எடுத்த நீ தாங்க மாட்டேன் அதனால அந்த பொண்ணை விட்டுட்டு நீ மாட்டு கிளம்பிட்டே அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரே மிரட்டுறாரு இருக்காரு அவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவனும் கிளம்பி போயிடறான் ஏன்னா பழைய கேஸ்லாம் கிளற ஆரம்பிச்சாங்கன்னா அவன் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கணும் இது வரைக்குமே இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு மோசமானவன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அதான் இல்ல இவன் ஒரு நல்லவன் தான் அதுவும் படிப்புன்னு வந்துட்டா ரொம்பவே நல்லவனா மாறிறான் அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ நல்லா படிமா நீ நல்லா படிச்சு நாட்டுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணை வழி அனுப்பி வைக்கிறாரு அந்த பொண்ணு உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு அந்த பொண்ணு கைதுல இருக்கிற தாலி கழட்டி கொடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குது இன்ஸ்பெக்டரும் நீ நல்லா வருவோமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு என்ன மனுஷன் இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன்ல

ஆரம்பிக்க போது புஷ்பாவை எல்லாரும் வழி அனுப்பி ஆகணும் எல்லாருமே அவங்க அன்பை வெளிப்படுத்தி தாராளமா வழி அனுப்பி வைக்கிறாங்க அந்த அன்னைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நீ மட்டும் வராம இருந்தா நான் யாருன்னு அப்படின்னு சொல்லி எனக்கே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு எல்லாருமே புஷ்பாவை பாராட்டுறாங்க அதோட ஹீரோவும் நீ மட்டும் இல்லைன்னா என் பொண்டாட்டி கிடைச்சிருக்க மாட்டா அப்படின்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லி அப்படி ஒரு அன்பை பரிமாறி எல்லாருமே சந்தோஷமா அந்த பொண்ணை வழி அனுப்புறாங்க ஒரு வழியா புஷ்பா அப்படின்ற ஜெயாவோட லைஃப்ல இருந்த எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி அவங்களும் படிக்கிறதுக்கு வெளியூர் போறாங்க இந்த பக்கம் ஹீரோ ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியோட ஒன்னு சந்திராரு சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கும் காண்பிக்கிறாங்க இந்த படத்தோட கதை சாதாரணமா இருந்தாலுமே இந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படத்தோட ஸ்டோரி நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட எத்தனை பேர் நம்ம சேனல பாக்கறீங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படி பாக்குறவங்களா இருந்தா சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல் நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க